வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கருவன்பகலே. இது ஒகேனவா ஹை ஃப்ரீக்குவென்சி இன்டெலிஜென்ட் சார்ஜரு. இது பெங்களூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு கொரியர் பண்ணி வச்சுருந்தார் ரெடி பண்ண சொல்லி. ஸோ மெட்டீரியல் கிடைக்க கொஞ்சம் டிலே. ஸோ ரெடி இப்போ வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதன் ஸ்பெசிஃபிகேஷன் இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 170 300 வோல்டேஜு. ஸோ இதனுடைய அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 54 வோல்ட்டு. ஸோ உங்களுக்கு 54 வோல்ட் அப்படிங்கும் போது ஸ்டாண்ட் பைல உங்களுக்கு 80 வோல்ட் கூட வரும். இதில் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்ஸ். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிரும். இதில் என்னென்ன மாற்றிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஹேங் ஃபில்டர் மாற்றிருக்கிறோம் இதில். ஸோ ஆல்ரெடி அந்த கஸ்டமர் வந்து இதில் போட்டிருந்த பீஸ் எல்லாமே ஷார்ட்டு. ஸோ அந்த ஷார்ட்டான பீஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அவர் வந்து இதை போட்டு ஷார்ட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரெக்டிஃபையர் வந்து வெடிச்சிருக்கு. இந்த ரெக்டிஃபையரையும் இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ஒரு புதுசாக ஒரு டிரான்சிஸ்டர் வந்து வாங்கி போட்டதில்லை. ஸோ அதுவும் ஷார்ட்டு. ஸோ எதனால் இது ஷார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹேங் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினலே இல்லை. ஸோ நம்ம வந்து ஹேங் ஃபில்டர் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம வந்து சப்ளை கொடுத்தனால, ஸோ இந்த உங்களுக்கு இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருமே ஷார்ட்டு. ஸோ இப்போ அதையும் கண்டுபிடிச்சி, ஸோ எதனால் ஷார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி. ஸோ சார்ஜ் வந்து புதுசு மாதிரி. இப்போ வந்து புது சார்ஜர் வாங்கினா கூட இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குமோ தெரியாது. ஸோ அது அளவுக்கு குவாலிட்டியாக மெட்டீரியல் போட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ வோல்டேஜ் உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபேன் வந்து இப்போ ரன் ஆகுது உங்களுக்கு. ஸோ கட் ஆஃப் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். கட் ஆஃப் ஆனால் தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ அவுட்புட்டை வந்து நான் உங்களுக்கு மல்டிமீட்டரில் நான் செக் பண்ணி காட்டுறேன். மல்டிமீட்டரில் டிசி உங்களுக்கு 200 வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் தான் அவுட்புட் பாயிண்ட். ஸோ 84 வோல்ட்டு ஸ்டாண்ட் பையில் பக்காவாக நிற்குது நண்பர்களே. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சார்ஜர் வந்து ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இல்லாமல் இருக்குது பாருங்க, தெளிவாக இருக்குது பாருங்க. ஸோ 84-85 ஸ்டாண்ட் பையில் கரெக்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே. ஸோ உங்களை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது சார்ஜர் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோ காஸ்ட்லேயே. ஸோ நம்மளுடைய நம்பர் வீடியோவில் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம்.